ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றிங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைக்கிங்க பிறந்தா நம்ம அமெரிக்காவில் நாய்க்குட்டியாக தாங்க பிறக்கணும். என்னென்ன பண்ணுறாங்கங்கிறீங்க நாய்க்குட்டிக்கு? ஐயோ, அப்படி தாங்க பார்த்துக்கிறாங்க. நம்மளை கூட குழந்தையாக இருக்கும் போது அப்படிலாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. நாய்க்குட்டியாக அப்படி பார்த்துக்கிறாங்கங்க. தி லைஃப் ஆஃப் மாயாங்க. ஆமாங்க, இந்த நாய்க்குட்டி பேரு மாயா. குழந்தையா இருக்கும் போது எடுத்த போட்டோ. இந்த அக்டோபர் வந்தா மாயாக்கு 2 வயசு ஆக போகுதுங்க. இந்த ஊர்ல 2 விதமா நம்ம நாய் வந்து வளர்க்கலாம். ஒன்று வாங்கி வளர்க்கலாம், இன்னொன்று வந்து அடாப்ட் பண்ணிக்கலாங்க. வாங்குறதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப எக்ஸ்பென்ஸ், பயங்கர காசு கொடுத்து நம்ம வாங்கணும். நம்ம அடாப்ஷனுக்கும் பே பண்ணணும், அது வந்து ஓரளவு பரவாயில்லையாக இருக்கும்னு வைங்களேன். அதுக்கும் பே பண்ணி தான் வாங்கணும், கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மாயாவங்க நம்ம $450 கொடுத்து அடாப்ட் பண்ணியிருக்கோங்க. அப்புறங்க இந்த ஊரில் எல்லா நாய்க்குட்டிங்களையும் கிராஜுவேட்டடாக தாங்க வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு இதுக்கு மாதிரி அனுப்புவாங்கங்க. நம்ம எப்படி ஸ்கூல் காலேஜ்க்கெலாம் போய் நல்ல ஒபீடியன்ஸ் எப்படி ஒபே பண்ணோம், எப்படி நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அந்த மாதிரி நாய்க்குட்டிங்களுக்கெலாம் கிளாஸ் இருக்குங்க. அவங்க வந்து கிராஜுவேட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டோட கிராஜுவேஷன் டேலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்கங்க. ஆக்சுவலாக எதுக்கு கிராஜுவேட்டடாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம சொல்கிற கமாண்ட்ஸ்க்கெலாம் அது ரெஸ்பாண்ட் பண்ணணும், அதுக்கு அது ட்ரெயின் ஆகிக்கணும். அப்புறம் ஒரு க்ரௌடுக்கு போனால் அது எப்படி பிஹேவ் பண்ணணும். அப்புறம் வெளியே எங்கேயாவது வாக் கூட்டு போனால் அது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பார்த்து கத்தாமல் இருக்கணும், உழைக்காமல் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பேசிக்கான பிஹேவியர்லாம் கற்றுக்கணுங்கிறதுக்காக நம்ம நாய்க்குட்டியை ட்ரைனிங் சென்டர் அனுப்பலாங்க. அப்புறங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை வெளியே கண்டிப்பாக விளையாட கூட்டிகிட்டு போகணுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நாங்கள் வெளியே விளையாட கூட்டிகிட்டு போகும்போது எடுத்த கிளிப்பிங்ஸ். இதெல்லாம் ஜாலியாக விளையாடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறவங்க அவங்க அம்மா பார்த்தோன்னே எங்கே பாருங்க, காலையில் போனாங்க ஈவினிங் தான் வராங்க. மாயா பாருங்க, ரொம்ப நாள் கழித்து அவங்கள பார்க்குற மாதிரி பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கு. பிகாஸ் நாயங்கனாவே பேசிக்கலாக நாயங்கனாவே அவ்வளோ பாசமாக இருக்குங்க. ஆனால் மாயாவை நான் பார்த்த அளவுக்கு ரொம்ப அட்டாச்சுடுங்க, ரொம்ப அட்டாச்சு. யாராவது ஒருத்தவங்க வீட்டில் வந்து மிஸ் ஆனாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குங்க. அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கும், ஏதோ தலை போகிற விஷயம் நடக்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகியிருக்கும். நான் பார்த்து வர சொல்கிறேங்க, அது ரொம்ப பயங்கரமாக பண்ணிட்டு இருந்துச்சு. அங்க பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதா? இப்போ வாங்குங்க, நம்ம மாயா வாக்கிங் கூட்டு போகலாம். அதுக்காக எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த ஹார்னஸ் மாட்டி அது மேலே லீச் போட்டு அப்புறம் பூப் பேக்கோட ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம வெளியே போக போகிறோம், பார்க்கலாங்க என்னென்ன பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. கண்டிப்பாக மாயா ஆக்சுவலாக வந்து நம்ம எந்த ஒரு ட்ரைனிங் சென்டருக்கும் அனுப்பலை, ஆக்சுவலாக நம்மளாக தான் ட்ரெயின் பண்ணோம். மாயா லெட்ஸ் கோ அப்படின்னா கிளம்பியிருக்கோம், ரெடி ஆகிடும், அவ்வளோதான். கண்டிப்பாக வெளியே போயே ஆகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாயா நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, குட்டி பேபியாக இருக்கும் போது 1 ஹவருக்கு 1 வெளியே கூட்டு போவோம். அது வந்து பூ பண்ணுறதுக்கும் பீ பண்ணுறதுக்கும் 1 ஹவருக்கு 1 கூட்டிகிட்டு போகணும். ஆக்சுவலாக இப்போ வந்து எப்படி ட்ரெயின் ஆயிருக்குன்னா, கரெக்டாக காலையில் ஏஞ்சவனே 7 மணி 8 மணி அந்த மாதிரி டைமில் வெளியே கூட்டு போகணும். ஈவினிங் டைமில் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக 4 o'clock வெளியே போயே ஆகணுங்க. ஆக்சுவலாக குழந்தை எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணுவோம் பாட்டி போகிறதுக்கு, அதே மாதிரி தாங்க மாயாவையும் நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இங்கே இந்த ஊர்லங்க நாய்க்குட்டிங்களெல்லாம் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தராக தாங்க பார்ப்பாங்க. அவ்வளோ ஒரு சென்டிமெண்ட்ஸ், அவ்வளோ ஒரு பாசம், அவ்வளோ ஒரு இது எல்லாமே இருக்குங்க. ஏன்னா அப்படி தான் பார்ப்பாங்க இங்கே.
அதை ஒரு தனியான ஒரு இதுவாக பார்க்கவே மாட்டாங்க. டூரு, பிக்னிக், பார்ட்டி எங்கேனாலும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஈஸியாக. ஏன்னா அதுதான் கிராஜுவேட்டட். ஸோ எங்கே எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கண்டிப்பாக நான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ அது எங்கேனாலும் கூப்பிட்டு போவாங்க. இன்கேஸ் ஸ்டேட் டு ஸ்டேட் எங்கேயாவது ஊருக்கு போகிறதா இருந்தாலும் நாய்க்குட்டிங்களுக்கு கார் சீட் கூட இருக்குங்க. அதுங்களுக்கு மருந்து கொடுத்து மருந்து இன்கேஸ் ரொம்ப கிராங்கி ஆகக்கூடாது கார்க்குள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் இருக்குங்க. அதுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து பெசாமல் வச்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஃப்ளைட்டில் கூட நாய்க்குட்டிங்கள்லாம் ட்ராவல் பண்ணுவோங்க. அதுக்குன்னு தனியாக பே பண்ணி நம்ம கூட்டிகிட்டு போகணும். ஒரு சில நாய்க்குட்டிங்களை வந்து நல்லா மருந்து கொடுத்து தூங்க வச்சுருவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஃப்ளைட் ட்ராவல் கூட பண்ணுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், மாயா வந்து வந்த வேலையை முடிச்சிருச்சுங்க. கண்டிப்பாக வந்து அதோ அது போனதை நம்ம தாங்க எடுத்துக்கொண்டு போய் நம்ம வீட்டை கார்பேஜில் போட்டுடணும்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இன்கேஸ் வெளியே எங்கேயாவது கார்பேஜ் வச்சுருப்பாங்க ட்ராஷ் மாதிரி, அங்கேயும் போட்டுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம நாயோடதை நம்ம தாங்க எடுத்தே ஆகணும். கண்டிப்பாங்க, இது வந்து ஒரு சிட்டிசன்ஷிப்போட கடமைன்னு வச்சுக்கோங்களேன், வேறு எதுவும் இல்லை. அப்புறம் உங்க நம்ம எப்படி நமக்கு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம், அதே மாதிரி மாயாவும் தனக்கு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்குங்க. வாக்கிங் போகும்போது அவங்களெல்லாம் மீட் பண்ணு போல், ரெகுலராக டெய்லியும் பார்த்துருவாங்க போல், அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் மாதிரி இருக்கு. ரொம்ப ஜாலியாக எப்படி நம்ம வந்து நம்ம நாலு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா எப்படி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும், அதே மாதிரி மாயாவும் ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுச்சு. அங்கே பாருங்களேன், டாக் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ண போய்கிட்டு இருக்க, ரொம்ப எக்ஸைட்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நாய்க்குட்டிங்க மாயாவோட ஃப்ரெண்டுங்க, ரெண்டும் கேஜில் இருக்காங்க. இது பாருங்களேன், மாயாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ண பிக்ஸுங்க. இது வந்து மாயாவோட டாயிங்க, இதை வச்சு ரொம்ப ஜாலியாக விளையாடும். இந்த மாதிரி நிறைய டாய் இருக்குது. இது ஒரு டாயின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் பிச்சு 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 போட்டுரும். அப்புறம் இது ஒரு டாயிங்க, ரொம்ப நல்லா விளையாடும். எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு பொம்மை கொடுப்போம் அதே மாதிரியே மாயாக்குன்னு தனியாக டாய்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் உங்கள் விளையாடுறதுக்குன்னு கண்டிப்பாக ஒரு நேரம் கூட்டிகிட்டு போகணுங்க மாயா வெளியே. அப்போ எடுத்த கிளிப்ஸ் இது. யூஷுவல் 2-3 டேஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக குளிக்க வைக்கணும். நம்ம மாயாவுக்கு முடி போய் கடையில் வெட்டுற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. உங்களுக்கு கண்டிப்பாக பெட் ஸ்டோர் ஒரு நாள் காமிக்கிறேங்க, மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மாயாக்கு யூஸ் பண்ணுற திங்ஸுங்க. இது வந்து கோம்பு தலை சீவுறதுக்கு, இது வந்து நெயில் கட்டருங்க, அப்புறம் வந்து இது வந்து மருந்து, காது மருந்துன்னு சொல்லுவாங்க, காது கிளீன் பண்ணுறதுக்கு மருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் மாயாக்கு பிஸ்கெட்ஸுங்க, இதெல்லாம் மாயாவோட பிஸ்கெட்ஸு ஃபுல்லாக. எல்லாம் வந்து நம்ம காஸ்கோவில் தாங்க வாங்கியிருக்கோம். காஸ்கோ வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்குங்க, பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு லைக்கை போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே மாயாவோட ஃபுட்டுங்க, எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தான் தருவாங்க எல்லாமே. கிரிபிள்ஸ் இதெல்லாம் நம்ம ஊரில் வந்து நம்ம சாப்பிட்டு மீதி இருக்க எலும்பெல்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் போடவே மாட்டிக்கிறாங்கங்க. அதெல்லாம் அவ்வளோ வேஸ்ட் ஆகுது, அதெல்லாம் போடவே மாட்டிக்கிறாங்க. பிகாஸ் சோக் ஆயிருமாம்மா தொண்டையில் போய். ஸோ அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டிக்கிறாங்க, எலும்பெல்லாம் கொடுக்க மாட்டிக்கிறாங்க. அதுக்குன்னு தனியாக வாங்கி தனியாக வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணுறாங்கங்க சாப்பாடு. இந்த டர்க்கி, வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் கலந்து கலந்து அதெல்லாம் காமிக்கிறேங்க உங்களுக்கு கண்டிப்பாக.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மாயாவோட ஷூங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த ஊரில் ஸ்னோ டைம் அப்போங்க இங்கே கனெக்டிகட்டில் மாயா வாக்கிங் கூப்பிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். வெளியே வந்து அதனால நடக்கவே முடியாது. ஸோ அதுக்காக மாயாக்காக ஷூ வாங்கிச்சு ஸ்னோவில், அதனால ஈஸியாக பேலன்ஸ் பண்ணி நடக்கணுங்கிறதுக்காக. அதோட ஷூஸ் தாங்க இது ஸ்னோ டைமில் வாங்கினது. இது பாருங்களேன், அது போட்டிருக்கு. அது கொஞ்சம் நடக்க தெரியல தாங்க, பழகிரும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்னோ அப்போ அது ரொம்பவே நல்லா போட்டுக்கிட்டு நடந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஷூஸை. இது வந்து மில்க் போன்ங்க. அதான் தான் சொன்னேன்ல, இங்கே வீட்டில் நம்ம சாப்பிட்ற எலும்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, சோக் ஆயிரும்னு. ஸோ அதுக்காக மில்க் போன் தனியாக நம்ம கடையில் வாங்கி தான் போடுறோம் அதுக்கு. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்க, நாய்ங்களுக்கு எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய்னா ரொம்ப பிடிக்குங்க. இன்கேஸ் நீங்கள் யாராவது நாய்க்குட்டி வளர்த்து அது சாப்பிடலன்னு கவலைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கலந்து வைங்க சாப்பாட்டில், எல்லா சாப்பாடும் சாப்பிட்ருங்க. இது பார்த்திங்கன்னா மாயாவோட கோன்க, அது வந்து காதை சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணாக்கிக்கோன்னு வச்சுக்கோங்களேன், தன்னோட காலால் அதை சொரியாமல் இருக்கிறதுக்காக இந்த கோன் வந்து போட்டிருக்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து நெயில் கட் பண்ணுவோம்லங்க, நம்ம வந்து மாயாவுக்கு நெயில் கட் பண்ணும் போது அது நம்மளை கடிக்கிறதுக்காக வருங்க. ஸோ அதை கடிக்காம இருக்கிறதுக்காக இது வாயில் போடுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா மாயாவோட டேப்லெட்ஸுங்க, இன்கேஸ் அலர்ஜிஸ் ஏதாவது வந்துச்சுன்னா இந்த டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா வந்துங்க நெயில் கட் பண்ணும் போது ட்ரிம் பண்ணும் போது யூஸ் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னாங்க வாமிட்டிங் டயேரியாவுக்கு மருந்துங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, இங்கே பாருங்களேன் மாயாவுக்கு வீட்டில் குக் பண்ணுற ஃபுட்டுக்கு ஆலிவ் ஆயில் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே வந்து கேரட்ஸு, அப்புறம் குக்கும்பர், இது பார்த்திங்கன்னா டர்க்கிங்க, வான் கோழின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு டிஷ் மாதிரி பண்ணி தராங்க அது வீட்டில். அது நல்லா சாப்பிடுதுங்க, அதுக்கு ரொம்ப பிடிக்குது. வீட்டில் பண்ணுற சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மாயாக்கு. இந்த கிபிள்ஸு அதெல்லாம் பிடிக்கவே மாட்டேக்குதுங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிட்றதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் மாயா எப்படி நம்ம கமாண்ட்ஸ்க்கெலாம் ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பாருங்களேன். இங்கங்க சர்வீஸ் டாக்லாம் கூட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், இன்கேஸ் நமக்கு கண்ணு தெரியல அப்படின்னா நம்மளை கைட் பண்ணுறதுக்காக நாய்க்குட்டியை ட்ரெயினிங் அனுப்பலாம், இல்லை ட்ரெயின்டு நாய்க்குட்டியை நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இன்கேஸ் அலர்ஜிஸ் நம்மளே ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு, பூல்லேருந்து காப்பாற்றுறதுக்கு, மவுண்டெயின் கிளைம் பண்ணும்போது ஏதாவது இது ஆச்சுன்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு தெரப்பி டாக் கூட வச்சுருக்காங்கங்க. இன்கேஸ் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம்னு வைங்களேன், ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்மளை ரிலீவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சர்வீஸ் டாக்ஸ் கூட இருக்குங்க, ட்ரைனிங் கோர்சஸும் இருக்குது. நம்ம நாய்க்குட்டியை கிராஜுவேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க விஷயம். ரொம்ப நன்றிங்க பார்த்ததுக்கு. ஒரு லைக்கை போடுங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.